வணக்கம் மாணவர்களே, புத்தாக்க பயிற்சி கட்டகம் வகுப்பு 3 கணித பாடத்திற்கான பயிற்சிகளை இப்ப செய்யலாமா? பாடம் 1 வடிவியல். வடிவியல் பாடத்தின் மதிப்பீட்டு பயிற்சிகளை செய்யலாம். நேர்கோடுகளால் மட்டும் அமைந்த வடிவத்தை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முக்கோணம். வளைகோடுகளால் மட்டும் அமைந்த வடிவத்தை வட்டமிடுக, இதோ இந்த வடிவம் தான் வளைகோடுகளால் மட்டும் அமைந்தது, வட்டமிட்டுக்கலாமா? அடுத்தது நேர்கோடு வளைகோடுகளால் அமைந்த வடிவத்தை வட்டமிடுக, இந்த வடிவம். அடுத்து சாய்கோடு கிடைமட்ட கோடு அமைந்த வடிவத்தை வட்டமிடுக, முக்கோணம். வட்டத்தில் அமைந்துள்ள கோடு வளைகோடு, ஓகேவா? அடுத்த மதிப்பீடு பயிற்சி, சதுர வடிவத்திற்கு வண்ணமிடுகன்னு சொல்லியிருக்காங்க, டீச்சர் டிக் பண்ணி காண்பிச்சிருக்கேன், நீங்க வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்து முக்கோண வடிவத்திற்கு வண்ணமிடுக, இதுதான் முக்கோண வடிவம். அடுத்து வட்ட வடிவத்தில் இருக்கும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க, சக்கரம். சமோசா எந்த வடிவத்தில் இருக்கும், முக்கோணம், ஓகேவா? அடுத்து செவ்வக வடிவத்தில் இருக்கும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க, பணத்தால். விடைகளை வட்டமிட்டுக்கலாமா? அடுத்த மதிப்பீடு பயிற்சி, நான்கு பக்கங்கள் சமமாக இருப்பது சதுர வடிவம் தானே, இங்க சதுர வடிவ பொருள் கைக்குட்டை கொடுத்திருக்காங்க, வட்டமிட்டுக்கலாமா? அடுத்து வளைந்த மூடிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க, வளையல். மூன்று பக்கங்களை மட்டும் கொண்டது, முக்கோணம். செவ்வக வடிவத்திற்கு உதாரணம் கரும்பலகை, சதுர வடிவத்திற்கு உதாரணம் சதுரங்க பலகை, வட்டமிட்டுக்கலாமா? அடுத்த மதிப்பீடு பயிற்சி, கனச்சதுர வடிவம் கொண்ட பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க, ரூபிக்ஸ் கனச்சதுரம். பந்து என்பது என்ன வடிவம், கோளம், ஓகேவா? தீப்பெட்டி என்பதன் வடிவம் கனச்செவ்வகம், வட்டமிட்டுக்கலாமா? அடுத்து சதுர வடிவ ஒரே அளவுள்ள பொருட்களை ஒன்றன் மீது ஒன்று அடுக்கினால் கிடைப்பது கனச்சதுரம். கனச்செவ்வக வடிவம் கொண்ட பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க, அழிப்பான், ரப்பர் இருக்குது இல்லையா, இதுதான் கனச்செவ்வகம், வட்டமிட்டுக்கலாமா? அடுத்து இரண்டாம் பாடம் எண்கள். எண்கள் பாடத்தின் மதிப்பீட்டு பயிற்சிகளை செய்யலாம். கோடிட்ட எண்களின் இட மதிப்பினை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 ஒன்றுகள், 5 ஒன்றுகள், 2 பத்துகள், 9 ஒன்றுகள், எழுதிக்கலாமா? அடுத்து கீழ்காணும் எண் பெயருக்கு ஏற்ப எண் உரு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 90, 24, 100, 70, 59, எழுதிக்கலாமா? அடுத்து கீழ்காணும் எண்களுக்குரிய எண் பெயர்களை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க, இது அந்த மாதிரி எழுதிக்கலாமா? 61, 84, 36, 50, 99, ஓகேவா? அடுத்து இந்த மணிச்சரங்களை நம்ம கூட்டினால் கிடைக்கும் விடை, இங்க 5 மணிச்சரங்கள் 10 தொகுப்பாக இருக்குது இல்லையா, 50 கூட்டல் 50, விடை 100. ஆணிமணி சட்டம் குறிக்கும் எண்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 31, 12, 13, 85 மணிகளை எண்ணி சரியாக எழுதிக்கலாமா? அடுத்த மதிப்பீடு பயிற்சி, ஒற்றை எண்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்களுள் 5, 21, 99 இவை மூன்றும் ஒற்றை எண்கள், வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து இரட்டை எண்களை அடிக்கோடிடுகன்னு சொல்லியிருக்காங்க. 68, 4, 56 அடிக்கோடிட்டுக்கலாமா? அடுத்து பெரிய எண்ணை வண்ணம் இடுகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு எண்களுள் பெரிய எண்ணை டீச்சர் வட்டமிட்டு காண்பிச்சிருக்கேன். 7 இவை இரண்டனுள் 36 பெரியது, இவை இரண்டனுள் 85 பெரிய எண், ஓகேவா? அடுத்து சிறிய எண்ணை வண்ணம் இடுகன்னு சொல்லியிருக்காங்க, டீச்சர் வட்டமிட்டு காண்பிச்சிருக்கேன். இந்த இரண்டு எண்களுள் சிறிய எண் 7, இங்கு 32, இங்கு 18 சிறிய எண், ஓகேவா? அடுத்து மிகப்பெரிய எண்ணை வட்டமிடுக, மிகச்சிறிய எண்ணை அடிக்கோடிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களுள் மிகப்பெரிய எண் 58, வட்டமிட்டுக்கலாமா? இவை மூன்றுனுள் மிகச்சிறிய எண் 24, அடிக்கோடிட்டுக்கோங்க.
அடுத்த வரிசையில் 63 மிகப்பெரிய எண், 13 மிகச்சிறிய எண். மூன்றாவது வரிசையில் 96 மிகப்பெரிய எண், 64 மிகச்சிறிய எண். செய்துக்கலாமா? அடுத்த மதிப்பீடு பயிற்சி, படங்களை எண்ணி எழுதி கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 உடன் 7 கூட்டினால் 12 கிடைக்கும். அடுத்து 10 உடன் 10 கூட்டினால் 20 கிடைக்கும். 9 உடன் 10 கூட்டினால் 19 விடையாக கிடைக்கும். 14 உடன் 13 கூட்டினால் 27 விடையாக கிடைக்கும். அடுத்து காலி கட்டங்களை நிரப்புக அப்படின்னு ஒரு கணக்கு செய்து காண்பிச்சிருக்காங்க. 12 - 4 மீதம் இருப்பது 8. இதே மாதிரி நாம செய்யலாமா? பாருங்களேன், இந்த கிளிகளின் மொத்த எண்ணிக்கையே முதல்ல எழுதணும், 12. அடுத்து எத்தனை கிளிகளை நீக்கி இருக்காங்களோ அதை இங்க எழுதணும், 8. மீதம் இருக்கும் கிளிகள் தான் விடையாக வரும், 4. ஓகேவா? அதே மாதிரி தொடர்ந்து அடுத்த கணக்குகளை செய்யலாமா? 14 - அடையாளம் இங்க வரணும். 14 இந்த இடத்துல கழித்தல் அடையாளம் நீக்கி இருக்காங்க இல்லையா, அதனால 14 - 7 விடை 7. அடுத்து 16 - 6 விடை 10. எழுதிக்கலாமா? அடுத்த மதிப்பீடு பயிற்சி, மணிகளுக்கு ஏற்ப எண்களை எழுதி கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிச்சரங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா, 17 - 10 = 27, 13 - 34 விடை 47. அடுத்து 25 - 12 = 37 விடையாக கிடைக்கும். 23 - 35 = 58 விடையாக கிடைக்கும். எழுதிக்கலாமா? அடுத்து கூடுதல் காண்கன்னு கூட்டல் கணக்குகளை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி செய்துக்கலாமா? 14 - 20 = 34, 61 - 0 = 61 தான். 33 - 33 = 66, 30 - 60 = 90, 24 - 55 = 79, 91 - 8 = 99. அடுத்தது 3 இலக்கங்களை கொண்டு கூடுதல், 49 - 81 - 66 மற்றும் 60 விடையாக கிடைக்கும். அடுத்து கூடுதல் காண்க, 12 உடன் 67 கூட்டினால் 79 விடையாக கிடைக்கும். 34 உடன் 30 கூட்டினால் 64, 50 உடன் 37 கூட்டினால் 87 விடையாக கிடைக்கும். 63 உடன் 36 கூட்டினால் 99 விடையாக கிடைக்கும். அடுத்து காலி கட்டங்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் கூட்டல் கணக்கு தான். 11 உடன் 18 கூட்டினால் 29, 30 உடன் 10 கூட்டினால் 40 கிடைக்கும். 24 - 35 = 54, 14 - 14 = 28. ஓகேவா? அடுத்த மதிப்பீடு பயிற்சியும் பாருங்களேன், மணிகளுக்கு ஏற்ப எண்களை எழுதி கூடுதல் காண்க தான். கரெக்டா அந்த மணிகளின் எண்ணிக்கையை எழுதி நம்ம கூடுதல் செஞ்சிடலாம். 17 - 17 = 34, 17 உடன் 34 கூட்டினால் 51. அடுத்து 26 உடன் 16 கூட்டினால் 42, 26 உடன் 35 கூட்டினால் 61 விடையாக கிடைக்கும். அடுத்ததும் கூடுதல் காண்கன கூட்டல் கணக்குகளை தான் கொடுத்திருக்காங்க. நிறைய கூட்டல் கணக்குகளை நம்ம திரும்ப திரும்ப செய்தோம்னா கூட்டல் செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 14 - 26 = 40, 69 - 12 = 81, 38 - 36 = 74, 37 - 69 = 106, 25 - 55 = 80, 91 - 9 = 100. அடுத்தது 3 எண்களை கொடுத்து கூட்டல் செய்ய சொல்லியிருக்காங்க, 50, 104, 76 மற்றும் 72 விடையாக கிடைக்கும். அடுத்து கூடுதல் காண்க, அப்படியே கூட்டி விடைகளை எழுத போறோம். 13 - 67 = 80, 34 - 34 = 68, 57 - 37 = 94, 48 - 36 = 84. அடுத்து காலி கட்டங்களை நிரப்புக,
பதினொன்று கூட்டல் இருபத்தி எட்டு முப்பத்தொன்பது, இருபத்தி நான்கு கூட்டல் முப்பத்தி நான்கு ஐம்பத்தி எட்டு, முப்பத்தி எட்டு கூட்டல் பத்து நாற்பத்தி எட்டு, ஒன்பது கூட்டல் பத்தொன்பது இருபத்தி எட்டு. எழுதிக்கலாமா? அடுத்து கழித்தல் கணக்கு மாணவர் செயல்பாடுல கவனிங்க. ஐம்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி இரண்டு கழித்தால் இருபத்தி இரண்டு விடையாக கிடைக்கும். பத்தொன்பதிலிருந்து பதினெட்டு கழித்தால் விடை ஒன்று. நாற்பத்தி ஏழிலிருந்து இருபதை கழித்தால் இருபத்து ஏழு கிடைக்கும். பதினேழிலிருந்து பதினேழு கழித்தால் விடை பூஜ்ஜியம். அடுத்து மதிப்பீடு பயிற்சிகளை செய்யலாம். கழித்தலை செய்து விடை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐம்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து கழித்தால் பதினைந்து, நாற்பத்தி ஒன்றிலிருந்து இருபத்தெட்டு கழித்தால் பதிமூன்று, அறுபத்தி நான்கிலிருந்து முப்பத்தி நான்கு கழித்தால் விடை முப்பது, எண்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஒன்று கழித்தால் ஐம்பத்து மூன்று கிடைக்கும். முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ரெண்டையும் கழித்தோம்னா விடை பூஜ்ஜியம். ஓகேவா? அடுத்ததும் கழித்தல் கணக்கு தான். ஐம்பத்தி மூன்றிலிருந்து பதினெட்டு கழித்தால் முப்பத்து ஐந்து, முப்பத்தி இரண்டிலிருந்து இருபத்தாறு கழித்தால் விடை ஆறு, அறுபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு கழித்தால் இருபத்தி ஆறு, நாற்பத்தி இரண்டிலிருந்து இருபத்தி நான்கு கழித்தால் விடை பதினெட்டு. பாருங்க, அடுத்து எல்லாமே நமக்கு கழித்தல் கணக்கு தான். இருபத்தி நான்கிலிருந்து இருபதை கழித்தால் நான்கு கிடைக்கும். அறுபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி மூன்று கழித்தால் முப்பது, எண்பத்தி நான்கிலிருந்து எண்பத்தி நான்கு கழித்தால் விடை பூஜ்ஜியம், அறுபத்தி ஒன்றிலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் விடை அதே அறுபத்தி ஒன்று தான். அடுத்து காலி கட்டங்களை நிரப்புக பாருங்களேன். நாற்பத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்றை கழித்தால் இருபது கிடைக்கும். அறுபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்றை கழித்தால் நாற்பத்தி மூன்று கிடைக்கும். ஐம்பது கழித்தல் பத்து நாற்பது, எழுபது கழித்தல் பதினான்கு ஐம்பத்து ஆறு. அடுத்து பாருங்க, ஒரு மரத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு பழங்களில் முப்பது பழங்கள் பறிக்கப்பட்டன, இன்னும் பறிக்கப்பட வேண்டிய பழங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மீதி உள்ளவை அப்படின்றதுனால கழித்தல் செயல்பாடு தான். அப்போ மீதி பதினெட்டு பழங்கள் இருக்கும். அடுத்து ஒரு மதிப்பீடு பயிற்சி கொடுத்துருக்காங்க. கழித்தலை செய்து விடை காணுங்க. ஐம்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து கழித்தால் பதினேழு, நாற்பத்தி ஆறிலிருந்து இருபத்தெட்டு கழித்தால் பதினெட்டு, அறுபதிலிருந்து முப்பத்தி நான்கு கழித்தால் இருபத்தி ஆறு, எண்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று கழித்தால் நாற்பத்தொன்பது, எழுபத்தி ஏழிலிருந்து முப்பத்தொன்பது கழித்தால் முப்பத்தி எட்டு விடையாக கிடைக்கும். இதெல்லாம் இனமாற்றி கழித்தல். ஓகேவா? ஐம்பத்தி மூன்றிலிருந்து பதினெட்டு கழித்தால் முப்பத்தி ஐந்து, முப்பத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஆறு கழித்தால் ஆறு, அறுபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு கழித்தால் இருபத்தி ஆறு, நாற்பத்தி இரண்டிலிருந்து இருபத்தி நான்கு கழித்தால் பதினெட்டு விடையாக கிடைக்கும். அடுத்து முப்பத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து கழித்தால் ஒன்பது, அறுபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தொன்பதை கழித்தால் இருபத்தி நான்கு, தொன்னூற்றி நான்கிலிருந்து எண்பத்தி நான்கு கழித்தால் விடை பத்து, அறுபத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தெட்டு கழித்தால் விடை மூன்று. அடுத்து காலி கட்டங்களை நிரப்புக. நாற்பத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டை கழித்தால் இருபத்தி மூன்று கிடைக்கும். அறுபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்று கழித்தால் நாற்பத்தி மூன்று கிடைக்கும். இருபத்தி நான்கு கழித்தல் பதினெட்டு அறுபது கழித்தல் பதினெட்டு நாற்பத்தி இரண்டு, எழுபத்தி ஒன்று கழித்தல் பதினான்கு ஐம்பத்தி ஏழு. ஓகேவா? கடைசி கணக்கு, ஒரு தோட்டத்தில் எண்பது மரக்கன்றுகள் நடப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டது, எழுபத்தைந்து மரக்கன்றுகள் நடப்பட்டன, மேலும் நடப்பட வேண்டிய மரக்கன்றுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் ஐந்து கன்றுகள் தானே நடப்படணும். எண்பதிலிருந்து எழுபத்தி ஐந்து கழித்தால் ஐந்து கன்றுகள் நட வேண்டியவை. ஓகேவா? பயிற்சிகளை புரிந்து கொண்டு செய்துக்கலாமா? ஓகே, நன்றி மாணவர்களே.